மற்ற கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கு. ஒரு மிகப்பெரிய வரலாறும் இருக்கு. அது மறைக்கப்பட்ட வரலாறாக இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அன்னைக்கு வெள்ளக்காரர்களுடைய ஆட்சியில சுதந்திர போராட்டம் முதல் சுதந்திர போராட்டம் நம்மளோட தமிழ் நிலத்துலதான் தொடங்குச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவிலயுமே முதல் சுதந்திர போராட்டம் நம்முடைய தமிழகத்துலதான் தொடங்குச்சு அப்படிங்கிறதுக்கான அத்தனை ஆதாரங்களும் இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க பெற்று. அப்படி வேலு நாச்சியார் வெள்ளக்காரர்களோட படையில இருந்து தப்பிச்சு திண்டுக்கலுக்கு போகும்போது இங்க இந்த காட்டு பகுதியில இப்ப நம்ம கொள்ளங்குடி அப்படிங்கிற இந்த ஒரு கிராமத்துலதான் இருக்கும். இது அன்னைக்கு காடாக இருந்திருக்கு. அந்த காட்டு பகுதியில உடையாள் அப்படிங்கிற ஒரு பெண் ஒரு இளம் பெண் திருமணம் ஆகாத கன்னி பெண் இங்க வந்து ஆடு மச்சிட்டு இருந்திருக்கா. அந்த வழியில போகும்போது ரொம்ப தூரம் வந்த அந்த களைப்பின் காரணமா வேலுநாச்சியாருக்கு அவ தன்னிடம் இருந்த தண்ணீரை கொடுத்து ஆற்றுப்படுத்துறான். அப்ப வேலுநாச்சியார் சொல்லியிருக்காங்க, எனக்கு பின்னாடி வெள்ளக்காரர்களோட படை வந்துகிட்டு இருக்கு, நான் இந்த பக்கம் தான் போனேன் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன கொன்னு போட்டுருவாங்க அப்படிங்கறத மட்டும் சொல்லிட்டு அவளுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு அவங்க கடந்து போயிடுறாங்க. அப்போ அங்க வந்து உடையாள் அப்படிங்கிற அந்த பெண் கிட்ட கேக்குறாங்க, இந்த பக்கமா அரசியார் போனாங்களா அப்படின்ட்டு. இப்ப என்ன சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியும் தெரியாது அப்படின்ற ஏதாவது சொல்லியிருக்கலாம், ஆனா என்ன சொன்னானா எனக்கு தெரியும் ஆனா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா. அத்தனை துணிச்சலான பதில பாத்துட்டு ரொம்ப வெறுப்படைந்த அந்த படை வீரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உன் கை தனியா கால் தனியா வெட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த உடையாள் அப்படிங்கிற அந்த பெண் சொல்றா, என்ன நீங்க வெட்டி போட்டாலும் நான் சொல்ல மாட்டேன், எங்க அரசியை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கைய வெட்டுறாங்க, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றா. இன்னொரு கைய வெட்டுறாங்க, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றா. கால் ரெண்டையும் வெட்டி போடுறாங்க. துயிரும் கொலையுருமா இருக்கிற அந்த நேரத்திலயும் என் அரசியை என் நாட்டை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கழுத்து தனியாக வெட்டப்படுகிறது. கழுத்து தனியா, கை தனியா, கால் தனியா, உடம்பு தனியான்னு தனித்தனியா கிடந்த போதும் கூட இப்படி ஒரு நிலைக்கு ஆளாவும் தெரிஞ்சு கூட அந்த ரொம்ப சாதாரண ஒரு கிராமத்து பெண் உடையாள் ஆடுமச்சுக்கிட்டு இருந்தவ தன்னுடைய நாட்டை தன் மக்களை தன் இனத்தை தன் அரசியை காட்டி கொடுக்க முடியாதுன்னு அத்தனை துணிச்சலாக அங்க இறந்து கிடந்தான். வெட்டு உடையவள், வெட்டு உடையாள் என்று தன்னுடைய மனதுல இந்த நிகழ்வு வேலுநாச்சியாருக்கு தெரியப்படுத்தும் போது அத்தனை தூரம் கலங்கி போறான். எட்டு வருஷத்துக்கு பிறகு 5000 பேர் கொண்ட படையை வந்து திண்டுக்கல்ல இருந்து ஹைதர் அலி திப்பு சுல்தான் அவர்களுடைய ஆதரவுல எல்லாம், கோபால் நாயக்கர் அவர்களுடைய ஆதரவுல எல்லாம் அங்கிருந்து திரட்டி கொண்டு மறுபடியும் இங்க வர்றா. வெள்ளக்காரர்களோட போரிடுறா. எந்த வெள்ளைக்காரர் ரெண்டு பேர் தன்னுடைய கணவனை கொன்னாங்களோ அவங்கள மறுபடியும் களத்துல நின்று நேரடியாக வாள் எடுத்து வென்று வீசி வெற்றி பெற்று அரியாசனை ஏற போறாங்க. அம்மா வாங்க அரண்மனைக்கு போலாம் அப்படின்னு தளபதிகள் கூப்பிடும் போது வேலுநாச்சியார் சொன்ன பதில் என்னன்னா, இல்ல படை அத்தனையும் கொள்ளங்குடி காட்டுக்கு திருப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கொள்ளங்குடியில தான் நிக்கிறோம். கொள்ளங்குடி காட்டுக்கு இந்த இடத்துக்கு வேலுநாச்சியார் வர்றாங்க. வந்த பிறகு எந்த உடையாள் அப்படிங்கிற அந்த அந்த சின்ன பொண்ணு தன்னை காட்டி கொடுக்காம மறுபடியும் ஒரு நல்ல ஆட்சி, மறுபடியும் தமிழர்களுடைய வெற்றி, இந்தியாவுக்கு எதிரான சுதந்திர போராட்டத்தை இன்னைக்கு வெற்றிகரமா நம்ம நடத்துறதுக்கு இந்த உடையாளுங்கிற பெண் எந்த உடையாள் உயிரை கொடுத்து அந்த தன் நாட்டை காப்பாற்றினாலும் அந்த உடையாளுக்கு இங்க கோயில் எழுப்பணும், இங்க நின்று கண்ணீரஞ்சலி செலுத்திட்டு அதன் பிறகுதான் அரியாசனம் ஏறினாங்க வரலாறு. வேலுநாச்சியார் முதல் முதலாக அரியாசனம் ஏறின பிறகு இந்த இடத்துக்கு வந்து அவளுக்கு ஒரு கோயில் கட்டி ஒரு உண்டியல் வைத்து தன்னுடைய கணவர் தனக்கு கட்டிய வைர தாலியை அந்த இடத்துல இந்த உண்டியலுக்குள்ள முதன் முதலாக காணிக்கையாக செலுத்தி அவளை வீர வணக்கம் செலுத்தினார்கள். அவளை தன் குலசாமியாக நினைத்து வணங்கினார்கள். எப்போதும் எது செய்தாலும் உடையாளை வணங்கிவிட்டுத்தான் செய்வார்கள் அப்படிங்கிற வரலாறு இந்த நிலத்துக்கு உண்டு. ஆனா இங்க வந்து கோயிலை சுத்தி பார்த்தோம்னா இந்த வரலாறோ வேலுநாச்சியார் என்ற பெயரோ அவளுடைய இந்த வீர வரலாறோ வெற்றி சரித்திரமோ ரத்தம் படிந்த அந்த சுதந்திர போராட்ட வரலாறோ எங்கேயுமே எதுலையுமே எழுதப்படல. ஆனா இந்த கோவிலினுடைய வரலாறுன்னு சொல்லி இந்த புத்தகம் வந்து இங்க விக்கிறாங்க. இந்த 20 ரூபாய் புத்தகத்தை வாங்கி படிக்கும் போது இதுக்குள்ள அந்த வரலாற்று செய்தி பொறிக்கப்பட்டிருக்கு. வேலுநாச்சியாரோட வரலாறு, அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தா, உடையாளுங்கிற அந்த கன்னிப்பெண் எப்படி இந்த நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கான அஸ்திவாரமாக தன்னையே உயிர் தன் உயிரையே கொடுத்தாள் வரலாறு இதுல இருக்கு, இந்த புத்தகத்துல இருக்கு. ஆனா இங்க சுத்தின கல்வெட்டுகள் இல்ல, இங்க வர்ற மக்களுக்கெல்லாம் இந்த வரலாறு தெரியுமா அப்படிங்கறது தெரியாது. சுத்தி இருந்த வந்து இங்க காணிக்க செலுத்தணும், காசு வெட்டி போட்டா நம்ம நினைச்சது நடந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க மக்களுக்கு தன்னையே வெட்டி கொடுத்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று தந்தா உடையாள் அப்படிங்கிற பெண்ணோட வரலாறு தெரியுமான்னு தெரியல. இந்த வரலாறு எல்லாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தப்படணும். இங்க வந்து நிக்கும் போது உண்மையிலேயே ஒரு பெண்ணாக எனக்கு அத்தனை பெருமிதம் இருக்கு.
வேலு நாச்சியார் அப்படிங்கிற ஒரு அரசி எவ்வளவு பெரிய வீரத்தின் அடையாளமாக இருக்காளோ அதே போல உடையாள் அப்படிங்கிற இந்த பெண்ணும் மிக சாதாரண கிராமத்தில் ஆடு மேய்ச்சு கொண்டிருந்த எந்த வீரத்திலும் அந்த அரசிக்கு சளைத்தவள் கிடையாது அப்படிங்கிற பெருமிதம் ஒரு பெண்ணாக ஒரு தமிழச்சியாக ஒரு மான தமிழச்சியாக மரம் என்கிற உணர்வை அந்த வீரம் அப்படிங்கிற உணர்வை இந்த நிலத்திலிருந்து என்னால் முழுமையாக உணர முடியுது அப்படிங்கறதா இந்த நிலத்தில் இருக்கும் அத்தனை தமிழ் பெண்களுக்கும் இந்த மர உணர்வை உணர்வதற்கு இந்த இடத்துக்கு வாங்க இந்த வரலாற்றை படிங்க உள்ளே இருக்கிற சிலை அப்படிங்கிறது ஏதோ தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இல்ல அதற்கு பின்னால் இந்த சுதந்திர போராட்ட வரலாறும் இந்த தியாகமும் இந்த தமிழ் நிலத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய வீரமும் அடங்கி இருக்கு அப்படிங்கறது எல்லாரும் இங்க வந்து பார்த்து இதை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கறதான் இந்த பதிவின் மூலமாக நாம் இன்றைக்கு சொல்லும் செய்தி.